வணக்கம் நண்பர்களே, ஃபன்லோ நியூஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஜீவன் அமர் பிரீமியம் ஏஜ் வந்து 35 வயசுக்கு வந்து பார்க்க போகிறோம். 35 வயது நபருக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளவு பிரீமியம் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஃபன்லோ நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கோடி ரூபா சம்மர் சூடுக்கு ஏஜ் வந்து 35, வருஷம் வந்து 40 வருஷம் மேக்ஸிமம் இயர்ஸ் போட்டிருக்கிறேன். 1 கோடி ரூபா சம்மர் சூடுக்கு சிங்கிள் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது, ரெகுலர் பிரீமியம் இருக்குது, லிமிடெட் பிரீமியம் இருக்குது. எல்லாமே போகிறோம் வந்து லைனாக பார்க்கலாம். இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வேலையோட தான் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து ஏற்கனவே வந்து இந்த ஜீவன் அமர் பாலிசியை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டோம். அந்த பாலிசியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா வீடியோவுடைய லிங்க்கும் வந்து நான் போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஏஜ் 35 4 விதமான பேமெண்ட் மோடு இருக்குங்க, சிங்கிள் ப்ரீமியம் மோடு, ரெகுலர் ப்ரீமியம் மோடு, லிமிடெட் ப்ரீமியம், ஓகேங்களா? இப்போ வந்து சிங்கிள் ப்ரீமியம் பார்த்துருக்குறோம். மேலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கர் நான் ஸ்மோக்கர் இருக்குது, நான் வந்து அப்படியே ஜூம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்து படிச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நார்மல் சம்மர் சூட், இன்க்ரீசிங் சம்மர் சூட். நார்மல் சம்மர் சூட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன எடுத்தீங்களோ 1 கோடி ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா கடைசி வரைக்கும் 1 கோடி ரூபா தான் இருக்கும். இன்க்ரீசிங் சம்மர் சூட் அப்படிங்கிறது முதல் 5 வருஷத்துக்கு எதுவுமே மாறாது, 5 வருஷத்துக்கு அப்புறமா அடுத்த 10 வருஷத்துக்கு எவ்ரி இயர் வந்து 10% ஆட் ஆகும். அப்போ உங்களுடைய சம்மர் சூட் வந்து 15 வருஷம் கழிச்சு 16 வருஷம் வந்து உங்களுடைய சம்மர் சூட் வந்து டபுள் ஆயிரும், ஓகேங்களா? அந்த டபுள் ஆகிறது தான் பார்த்திங்கன்னா இன்க்ரீசிங் சம்மர் சூட். இன்க்ரீசிங் எஸ்ஏ அப்படின்னா இன்க்ரீசிங் சம்மர் சூட் நடத்தாங்க, சரிங்களா? இது வந்து 1 கோடி ரூபாய்க்கு 35 வயதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் சம்மர் சூடுக்கு 647,537 ரூபா, இன்க்ரீசிங் சம்மர் சூடுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1,171,659 ரூபாங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது ஸ்மோக்கர், செகண்ட் பார்க்குறது நான் ஸ்மோக்கர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 454,760 ரூபா, இன்க்ரீசிங் சம்மர் சூடுக்கு வந்து 807,216 ரூபா. சிங்கிள் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் கவர் வந்து கிடையாதுங்க, சரிங்களா? ஆக்சிடென்ட் ரைடர் பெனிஃபிட் கிடையாது. ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மோக்கருக்கு 518,250 ரூபா, இன்க்ரீசிங் சம்மர் சூட் வந்து 945,088 ரூபா. நான் ஸ்மோக்கருக்கு வந்து 373,517 ரூபா, இன்க்ரீசிங் சம்மர் சூடு வந்து 658,404 ரூபாங்க. சரி, இது வந்து ஃபீமேலுக்கு. நான் வந்து ஸ்பீடாக படிக்கிறேங்க, நீங்கள் வந்து அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலுடைய ப்ரீமியம், பிங்க் கலர் வந்து ஃபீமேலோட ப்ரீமியங்க, ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஸ்மோக்கர் நான் ஸ்மோக்கர் போட்டிருக்கிறேன், ஃபீமேலுக்கும் ஸ்மோக்கர் நான் ஸ்மோக்கர் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டாப் பண்ணி அழகாக படிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரீமியம், ரெகுலர் ப்ரீமியமில் 35 வயது நபருக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நார்மல் சம்மர் சூடில் எவ்வளவு, 45,035 ரூபா. ஆக்சிடென்ட் ரைடோட சேர்த்திங்கன்னா 50,935 ரூபா, இன்க்ரீசிங் சம்மர் சூடு வந்து 81,512 ரூபா, வித் ஆக்சிடென்ட் ரைடோட பார்த்திங்கன்னா 87,412 ரூபா. ஆக்சிடென்ட் ரைடுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆக்சிடென்ட் ரைடர் இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். ஆக்சிடென்ட் ரைடரோடு எடுத்தோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் மூலமாக இறக்கும் பொழுது அவருக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்கும். இந்த ஆக்சிடென்ட் ரைடர் பெனிஃபிட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 கோடிக்கு வேணுமா, 25 லட்சத்துக்கு வேணுமா, 50 லட்சத்துக்கு வேணுமா, நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ரைடர் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 1 கோடி தான், சரிங்களா? இன்க்ளூடிங் எல்லா இன்சூரன்ஸும் சேர்த்து மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ரைடர் பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா தான் அலௌடு, சரிங்களா? இது வந்து ரெகுலர் ப்ரீமியம் நீங்கள் பார்த்துட்டீங்க. எப்பவுமே வந்து நான் ஸ்மோக்கர் கம்மியாக இருக்குங்க, சரிங்களா? ஃபீமேலுக்கு வந்து அதோட கம்மியாக இருக்கும். ஃபீமேலுக்கு எல்லா ப்ரீமியமுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா வந்து கம்மியாக இருக்குதுங்க. ஸ்மோக்கர் நான் ஸ்மோக்கருக்கும் அதே மாதிரி தான், 10,000 ரூபா கம்மியாக இருக்கும். ஸ்மோக்கர் நான் ஸ்மோக்கருக்கு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. நான் இதுக்காக இப்போ பேசாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கலாங்க, இது வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணி அப்படியே பொறுமையாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ப்ரீமியம் என்ற மட்டும் டேர்ம் -5 இயர்ஸ் அப்படின்னா 40 வருஷம் பாலிசி இல்லைங்களா, -5 இயர்ஸ்னால் 35 வருஷம் கட்டினா போதும். 35 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டலாங்கிறது இங்கே போட்டிருக்கிறேன். மேலுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு ஸ்மோக்கருடைய ப்ரீமியம், நார்மலுக்கு எவ்வளவு, ஆக்சிடென்ட் ரைடருக்கு எவ்வளவு, இன்க்ரீசிங் சம்மர் சூடுக்கு எவ்வளவு, இன்க்ரீசிங் சம்மர் சூடு வித் ஆக்சிடென்ட் ரைடருக்கு எவ்வளோனு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இது வந்து நான் ஸ்மோக்கர் மேல், சரிங்களா? -5 இயர்ஸ் டைமில் நார்மலுக்கு எவ்வளவு, ஆக்சிடென்ட் ரைடருக்கு எவ்வளவு, இன்க்ரீசிங் சம்மர் சூடுக்கு எவ்வளவு, இன்க்ரீசிங் சம்மர் சூடு வித் ஆக்சிடென்ட் ரைடர் எவ்வளவு. இன்க்ரீசிங் சம்மர் சூடில் வித் ஆக்சிடென்ட் ரைடர் போட்டிங்கனாலும் சம்மர் சூடு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். 1 கோடி ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா 15 வருஷம் கழிச்சு 2 கோடியாக மாறும்.
ஆக்சிடென்ட் ரைடர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதே தான் கடைசி வரைக்கும் இருக்கும், அது மாறாதுங்க. ஃபீமேலுக்கு லிமிட்டெட் ப்ரீமியம் மைனஸ் ஃபைவ் இயர்ஸ் டேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரீமியம் போட்டிருக்கிறேன், நார்மல் ஆக்சிடென்ட் ரைடர் இன்க்ரீஸிங் சம்மர் ஷூட் இன்க்ரீஸிங் சம்மர் ஷூட் வித் ஆக்சிடென்ட் ரைடர். ஃபீமேலில் நான் ஸ்மோக்கருக்கு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க, ஒரு கோடி ரூபாய்க்கு மைனஸ் ஃபைவ் இயர்ஸில் நார்மல் எவ்வளவு, ஆக்சிடென்ட் ரைடர் எவ்வளவு, இன்க்ரீஸிங் சம்மர் ஷூட் எவ்வளவு, இன்க்ரீஸிங் சம்மர் ஷூட் வித் ஆக்சிடென்ட் ரைடர் எவ்வளவு. அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி ஆப்ஷனு லிமிட்டெட் ப்ரீமியம் டேர்மில் மைனஸ் டென் இயர்ஸ். மைனஸ் டென் இயர்ஸ் அப்படின்னா டோட்டல் டேர்மிலேருந்து நீங்கள் மைனஸ் டென் இயர்ஸ், இப்போ 40 வருஷம் பாலிசினா 30 வருஷம் கட்டினா போதும். இது வந்து உண்மையிலே நல்ல ஆப்ஷனுங்க, சரிங்களா. நார்மலுக்கு எவ்வளோனு பாருங்கள், ஆக்சிடென்ட் ரைடருக்கு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க, இன்க்ரீஸிங் சம்மர் ஷூட் ஆக்சிடென்ட் ரைடர். இது வந்து ஸ்மோக்கருக்கு, இது வந்து மேல் நான் ஸ்மோக்கர். அடுத்தது நார்மல் வித் ஆக்சிடென்ட் ரைடர், இன்க்ரீஸிங் சம்மர் ஷூட் வித் ஆக்சிடென்ட் ரைடர். அடுத்தது ஃபீமேலுக்கு, ஃபீமேலுக்கு நார்மல் வித் ஆக்சிடென்ட் ரைடர், இன்க்ரீஸிங் சம்மர் ஷூட் வித் ஆக்சிடென்ட் ரைடர். வேல்யூ வந்து நான் படிக்கலை, ஏன்னா நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபீமேல் நான் ஸ்மோக்கருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மைனஸ் டென் இயர்ஸ் கடைசி ஆப்ஷன், நார்மல் வித் ஆக்சிடென்ட் ரைடருக்கு அளவு, இன்க்ரீஸிங் சம்மர் ஷூட் வித் ஆக்சிடென்ட் ரைடர் அளவு. இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி மைனஸ் டென் இயர்ஸ் பார்த்திங்கன்னா 27,553 வருது, மைனஸ் ஃபைவ் இயர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து 26,379 வருது, நார்மல் பார்த்துட்டுக்கிறேன் ஓகேங்களா. இதே வந்து ரெகுலரில் போதிங்க அப்படின்னா 25,577 வருது. அப்போ பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, ஒரு 1000 ரூபா அதிகமாகுது ரெண்டாவதுக்கு, தேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா அதிகமாகுது. அப்போ ரெகுலர் கூட கம்பேர் பண்ணும்போது மைனஸ் டென் இயர்ஸ் வந்து ஒரு 2000 ரூபா அதிகமாகுது. இது வந்து ஸ்மோக்கரில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், நான் ஸ்மோக்கரில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், மேலுக்கு அதே மாதிரி தான் இருக்கும், ஃபீமேலுக்கு அதே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. 45,000, 46,000, 48,000 வித் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுங்க போது கொஞ்சம் அதிகமாகுங்க, சரிங்கண்ணா. சிங்கிள் ப்ரீமியம் உங்களால் கட்ட முடிஞ்சதுன்னா உங்களுக்கு லாபம் தான். ஒரே டைமில் சிங்கிள் ப்ரீமியம் கட்டி முடிச்சிட்டோம்னா அடுத்த 40 வருஷம் நீங்கள் கட்டவே தேவையில்லை, உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபா கேரண்டியாக இருக்கும். இதில் வந்து ரீஃபண்டை பற்றி நான் போன விடையே சொல்லாமல் விட்டேங்க, ரீஃபண்டுக்கு வந்து ஒரு தனி கால்குலேஷன் இருக்குதுங்க. ரீஃபண்டுங்கிறத வந்து நம்ம 10 மினிட்ஸை பதிவுக்கு மறக்கிறது தான் நல்லது. இதில் வந்து ரொம்ப மைனியூட்டான ஒரு பெனிஃபிட் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனுக்கும் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க. லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனுக்கு லிமிடெட் ப்ரீமியம் ஃபுல்லாக பணம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 5 இயர்ஸ் இருக்கும், இல்லை 10 இயர்ஸ் இருக்குங்களா, அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து பாலிசிலேருந்து நான் வெளியே போய்க்கிறேன், எனக்கு வந்து இந்த ரிஸ்க் கவரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும் ஃபுல் அமௌண்ட் கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கிடைக்கும். அது ஃபார்முலா அப்படியே ஒர்க் அவுட் ஆகுங்க, அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத வந்து அது தனி வீடியோவை போடுறேன். அதே மாதிரி சிங்கிள் ப்ரீமியத்துக்கும் அதே மாதிரி ஃபார்முலா இருக்குதுங்க, ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். காலங்கள் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கம்மியாகிட்டே போகும், ரிட்டர்ன்ஸு கடைசியாக டேர்ம் முடியும்போது எந்த ரிட்டர்ன்ஸுமே கிடைக்காது. சிங்கிள் ப்ரீமியம் ஒருத்தர் கட்டிட்டார், 6,40,000 கட்டிட்டார், உடனே அடுத்த வருஷமே வந்து அந்த பாலிசி க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன், க்ளோஸ் பண்ணி எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி வெளியே போனார்னா அப்போ வேணால் அவருக்கு வந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. எக்ஸாக்டாக வந்து நான் ஃபார்முலா அப்படி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். மற்றபடி இது வந்து பெரிய ரீஃபண்டாக கட்டின பண்ண அப்படி கடைசியாக கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. அது கட்டணம் பண்ண கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அது நான் வந்து அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஜீவன் நம்பர் சாம்பிள் கால்குலேஷன், 1 crore சம்மர் சுடுக்கு, ஏஜ் 35, 40 வருஷம் கட்டுறதுக்கு, சிங்கிளாக வந்து எப்படி கட்டலாம், ரெகுலரில் எப்படி கட்டலாம், லிமிடெட் ப்ரீமியம் மைனஸ் 5 இயர்ஸ் எப்படி, லிமிடெட் ப்ரீமியம் மைனஸ் 10 இயர்ஸ் எப்படி, எல்லாமே பார்த்துட்டோம். இந்த ஜீவன் நம்பரில் வந்து டெத் கிளைம் வந்து செட்டில்மெண்ட்டாகவும் வாங்கிக்கலாம், சரிங்களா. அந்த விஷயம் நான் சொல்லாமல் வந்திருப்பேன், டெத் கிளைம் வந்து நீங்கள் செட்டில்மெண்ட்டாகவும் வாங்கிக்கலாம், அதை வந்து பாலிசிதாரர் தான் வந்து முடிவு பண்ண முடியும், சரிங்களா. அவர் இறந்ததுக்கப்புறம் நாமினி முடிவு பண்ண முடியாது. பாலிசி எடுக்கும் பொழுதே இந்த டெத் கிளைம் வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து அடுத்த 5 வருஷத்துக்கோ அடுத்த 10 வருஷத்துக்கோ அடுத்த 5 வருஷத்துக்கோ வந்து மாதம் மாதமோ இல்லை வருஷ வருஷமோ பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பாலிசி எடுத்திருந்தாருன்னா, அவர் இறந்தார் அப்படின்னா அவருடைய ஃபேமிலிக்கு வந்து அவர் எப்படி சொல்லியிருக்காரோ அது மாதிரி பிரித்து கொடுப்பாங்க, வித் இன்ட்ரெஸ்ட்டு அப்படி அன்றைக்கி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை கூட சேர்த்து போட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா. அதனால் செட்டில்மெண்ட் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட செட்டில்மெண்ட்டாகவும் நீங்கள் வாங்கிக்க முடியும் டெத் கிளைமை. அது வந்து பாலிசி எடுக்கும்பொழுதே அந்த பாலிசிதாரர் வந்து முடிவு பண்ணணும், அல்லது பாலிசி எடுக்கும்போது முடிவு பண்ணாட்டி கூட பாலிசி காலத்தில் அந்த பாலிசி நபர் இறக்கிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணணும், சரிங்களா. ஆனால் இறந்ததுக்கப்புறம் வந்து யாரும் மாற்ற முடியாது, இதுதான் வந்து அதில் இருக்கிற விஷயம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து 40 வயசு 45 வயசு அப்படி லைன் நம்ம பார்த்துட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு தகவல்
பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஏஜ் குரூப்பில் கொண்டு செல்லுங்கள். ஜீவநாமம்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே நிறைய விஷயங்கள் போட்டுக்கிறோம். அதனுடைய வீடியோட லிங்க் எல்லாமே வந்து இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம். ஃபன்லோ இது உங்களுக்காக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.